என்னைக்கு இந்த போன் வந்துச்சு அண்ணனோட குடும்பம் கூட போஸ்ட் மரத்துல ஏறிடுச்சு டச்சு என்னைய கேட்டாக வண்டியோட ஒரு ஆம்பளத்தை எப்படி அடிக்கிறாப்லைய நீங்களும் எப்படி அடிப்பாப்ல நல்லா அடிப்பாங்க இருக்கட்டும் நான் மாட்டமன்னு சொன்னதுக்கு காவல்துறை ஐயாவுக்கு என்னைய கேட்டா அவங்களுக்கு மாட்டேன் ஏன் தெரியுமா முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டின் கௌரவத்தை கட்டி காப்பதும் காவல்துறை ஐயா ஆகுது அவங்களுக்காண்டி ஒரு தடவை கை கட்டுக்கப்பா எங்களுக்காண்டி வேணாம் ஏன்டா இப்படி உட்காந்து பாக்குறீங்கன்னு அவதே காரணம் நாங்க இல்ல நாங்க வாங்கிட்டு போயிருவோம் என் ஜாமி எதையோ வாங்கிட்டு போகும்ல அவங்களையும் மாட்டேன் அவங்களுக்கு வாக்கப்பட்ட மாச சம்பளம் கோட்ரஸ் படுத்துக்கிட்டே சாப்பிடலாம் அதுக்கு இல்ல நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு மைச்சட்டுக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்ட இன்னைக்குமே பாசந்தேன்னைக்கு அவருக்கு காலு உடஞ்சு போச்சு காலு உடஞ்சது நல்லது ஏன் தெரியுமா ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்னென்ன வச்சிருப்பாங்க பாலு பழம் மைசூர் பாக்கு மல்லிகைப்பூ ஜாங்கிரி ஜிலேபி ஆப்பிள் எல்லாம் வச்சிருப்பாங்க அங்க ஒண்ணே மாதிரி ஒரு பொம்பளை வச்சிருப்பாங்க அது அப்புறமா வரும் என் புருஷன் என்ன தெரியுமா வச்சிருந்தாரு 250 போக்கஸ் மைச்சிட்டுக்காருல அந்த மைக்கு போல என் புரிஜி தொண்டை அப்படி அடையாப்பா அப்படி எம்மாறாதா மாட்டியா ஒரு 8 மணிக்கு என் புரிஜி எப்படி தெரியுமா அலோன்ஸ் பண்ணாரு எப்படி சரியாக 10 மணி அளவில் பஸ் நைட் நடக்கிறதால் கிராம பொதுமக்களும் மற்றும் சுட்டுப்பட்ட கிராம பொதுமக்களும் திரளாக வந்து பஸ் நைட் கண்டுகளில் எப்ப என்னையெல்லாம் கூப்பிடவே இல்ல இதெல்லாம் பஸ் நைட் இல்ல உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஆக்குற திட்டமா வெளிய வந்து பாக்குற ஒரு 3500 பேர் உட்காந்துருக்காங்க 1500 மைக் கட்டின 3500 பேர் தான் வருவாங்க வெளிய வந்து பாக்குற 3500 பேர் இருக்காங்க இதுல ஒருத்தர் மட்டும் இந்த ஆள் மாதிரி உள்ள வந்து உட்காந்துருந்தேன் என்ன பண்ணி மட்டும் உள்ள வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு கண்ணு தெரியாத மாலை கண்ணு நோயி அதனால பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிறேன்
கற்கண்டி நீ கையில் வந்தா கடிச்சு திம்பேனடி, ஓஞ்சி பொனினடி. உன்ன ஒரு தடவை பார்த்ததில காஞ்சி பொனினடி, உன்னை காணாத பொழுதினில கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் தம்பேனடி. வேற பாட்டு பாடுதா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியும், அது பஞ்சு முட்டை. நீங்க வக்கீல ஏத்தா நானு வேற பாட்டு ஊறி பெரிய வேற பாட்டு பாடுதா. எத்தும் செடி உரையில் பிடிக்கலாமா, கருவ கட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாமா. வாங்க சார், வாங்க. போனா வராது சார், பொழுது போனா கிடைக்காது. டோக்கன் விளம்பரம் 15 ரூபா சார். கம்பெனிக்கான சீப்பா கொடுக்குற வேமா வாங்க சார். ஏமாற முடியும். வயசான பொம்பளை பார்த்து கதவா சாத்து கம்பு கூட சாத்து வேற வாட்டு பாடுக்கிட்டு வா. நீ ரெண்டு பாட்டு பாடு, பாடி பாடுதா, பாடு சும்மா பாடு. நீ ரெண்டு பாட்டு படிக்கிறியா இவளை பார்த்து? நான் பாடி முடிச்சிட்டேன். பின்னாடி இருந்து பார்க்கும்போது அப்படியே அழகில மயங்கி உட்காந்துட்டேன். என்னம்மா பாடணும் வர்ணிச்சு? என்னை வர்ணிச்சு எப்படி பாடணும் உங்களுக்கு தோணுது? அப்படியா பாடுங்க. நிலக்கா இது நேரணியாயுது எனக்கு ரொம்ப முக்கியம். அத விட அவ போட்டிருக்க கீழிசு செருப்பு, இத போட்டு எப்படி தெரியுமா நடந்து வந்தா? எப்படி நடந்து வந்தா? இப்படி நடக்கும்போது பின்னாடி வர எலவட்ட பைக்கை வச்சு பிடைச்சல் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? குப்புற விழுவோம். உங்க அம்மா போய் சொல்ல மாட்டேன். சொல்லுவேன். நல்ல பிள்ளையா இருக்க. பொம்பளை அப்படியா பாடுறது? எப்படி நான் பாடுறேன் பாக்குறியா? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் உனக்கு அடக்கம். அடக்கம் அடக்கத்தை பாக்குறியா? பாக்கல. பாக்குறியா சாமி? இங்க நீ அடக்கத்தை பாக்குறியா? பாக்குறேன் டி. அடக்கத்தை பாக்குறியா? இதாண்டி அடக்கம் அந்த ஊர்ல. எந்தாண்டி அடக்கம்? ₹3000 பேரை வந்து தங்கச்சியை பாட சொன்னேன், அவனால கத்த முடியல, நான் கத்துனேன். அப்புறம் என்னதுக்கு தங்கச்சிக்கு 3500 சம்பளம்? பரவாயில்ல, சொன்னதே சொன்ன. இளையராஜா பேரன் சொன்னேன். நல்ல வேலை. இதுதான் காதலா? இது என்ன ஓதமா? மடியில தந்தி இருந்ததுனால ஓதமா?
உங்களை பிடிக்காம இருக்குமா எந்தி நான் சொல்றோம் உங்களை சொல்லுவா விளையாட்டு தங்கச்சி கூட என்ன என்ன எப்படி கபடி பாடுற என்னமோ அலங்கான மஞ்சள் ரெட்டுல மாடு ஊத்துட்டு மஞ்சள் ரெட்டு மாடு எப்படி கிளம்பிட்டு போகும் எப்படி தெரியுமா போகும் பயங்கரமான கபடியா இருக்கும் போருக்கு நான் பாடுறா நீங்க வர்றீங்களா வாங்கத்தான் அப்பாறுபட்டு தமிழ் இனத்துக்காண்டி உழைத்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுகின்றேன். கேளுங்கள் எனது அருமை தமிழ் சொந்தங்களே என்று. தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வச்சூடர் அப்துல் கலாம் ஏசிய விஞ்ஞானியே தமிழக மண் போற்றும் மெய்யணியே தென்பாண்டி நம்ம குல தென்பாண்டி ராமேஸ்வரம் சென்றா
நம்ம குலத்தின்